Amazon 24/7 YouTube channel, Arivial, Anmim, Kalai Kalacharam, Patpadu Varalaru, and Pathurichar, the Kathikala, Payinulla Vagaiyil, Padivu Seidu Varugirathu. Andha Vagaiyil, Thalaivali Kurithu, Arindu Kolla Irukkirom, Therindhu Kolla Irukkirom. Idhu Kurithu Vilakkuvatharkaga, Nammudan Inaindirukkinrar Guna Ayush Marthomani, Iyarkai Marthuvar Thiruvankalamur. Vanakkam. Podhuva indha Thalaivali, Podhuva Yen Erpadudhu? Thalaivali Erpaduvadharku Niraiya Kaaranangal Irukku. Mukkiyamaana Sila Kaaranangal Appadina Constipation Sollalam. அப்புறமேட்டு சரியான நேரத்துக்கு சாப்பிடாதது ஹைப்போகிளைசெமிக் ஹெட்டேக் அது சொல்லலாம். அதுக்கு அப்புறமேட்டு நிறைய வந்து லேப்டாப் பார்க்கறவங்க கேஜெட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தலைவலி வரலாம். சைனசைட்டிஸ் இட்ஸ் a main reason for headache. அப்புறம் தலைவலி வர்றதுக்கு வந்து சில பேருக்கு வந்து பிறந்ததில இருந்தே அந்த நரம்புகள்ல ஏற்பட்டிருக்கிற தொந்தரவுகள காரணமா இருக்கலாம். ஒற்றை தலைவலின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மைக்ரேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பக்கம் மட்டும் ஒருத்தங்களுக்கு தலைவலி வரும். இது வந்து தலைவலியில ஒரு வகை தானே ஒளிய. இது வந்து காமனா வந்து ரீசன்ஸ் எல்லாமே ஒண்ணு. அதே மாதிரி தலைவலினா அந்த ஐசைட் செக் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரியும் அது ஏன் அப்படினா நம்ம கண்ணை குறுக்கி பார்க்கறோம் இல்லையா? கண்ணை குறுக்கி பார்க்கும் பொழுது கழுத்துக்கிட்ட வந்து அந்த சதைகள் வந்து இறுக்கம் அதிகமாகும். அந்த இறுக்கம் அதிகமாகிறதுனால தலைவலியில அந்த நர்வ் டென்ஷன் தானே தலைவலிங்கிறது. நர்வ் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு தலைவலி வந்துடும். ஓகே, இப்போ இந்த தலைவலி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கு தீர்வுன்னு பார்த்தா இயற்கை மருத்துவத்துல நம்ம எப்படி நம்ம தலைவலியில இருந்து சிம்பிளான மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கேட்டா ஃபேஷியல் ஸ்டீம் எடுத்துக்கலாம். முகத்தை வேர்த்து வைக்கிறது மூலமா தலைவலி குறையும். முக நீராவி ஃபேஷியல் ஸ்டீமிங் எடுக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகிறது மாதிரியான ஃபுட்ஸ் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். தலைவலி கண்டிப்பா மலச்சிக்கல் குறையிறதுனால தலைவலி குறையும். மலச்சிக்கல் வந்து ரிலீவ் ஆச்சு. இப்போ சடனாக ஒருத்தங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தலைவலி குறைஞ்சிரும். ஹைப்போகிளைசெமிக் ஹெட்டேக்குன்றது வந்து சாப்பிட்டா தான் குறையும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் உடம்புல குறைஞ்சிரும். அதனால தலைவலி வரும். அதனால தலைவலி வந்தா டீ குடிச்சா சரியா போய்டும், காபி குடிச்சா சரியா போய்டும். அது ஏன் அப்படினா அடிக்டாட் ஆயிடுறாங்க. இன்ஸ்டன்ட்டா நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அதனால அவங்களுக்கு தற்காலிகமா வந்து குறைந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. பட் என்னன்னா இது பித்தத்தை வந்து தூக்கி விட்டுரும். அது நல்லது கிடையாது. அப்ப காபி டீ அவாய்ட் பண்ணணும். பெட்டர் அவாய்ட் பண்றது. அது வந்து சரியான மேனேஜ்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயின் ஹெட்டேக் இருக்கும்பொழுது செல்ஃபாக அவங்களே ஒரு மெடிசன் ஏதோ ஒரு மெடிசன் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அட்வைசபிளா சார்? நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற டாக்டர்ஸே வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லா டாக்டர்ஸ்க்குமே தெரியும். அப்போது செல்ஃபாக எடுக்கிற மெடிசன் எப்படி அட்வைசபிள் ஆகும்? கண்டிப்பாக தப்பாக பெரிய தப்பான விஷயம். தலைவலி ஏற்படுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், தலைவலி ஏன் ஏற்படுது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதில் ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேயும் ஒரு நம்மளே ஒரு செல்ஃப் மெடிசன் எடுக்கக்கூடாது, அது அபாயத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அறிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தலைவலி பிரச்சனை குறித்த எடுத்துரைத்த குணா ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இயற்கை மருத்துவ திருவேங்கடமுடன் விஜயகுமார்.